ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்கூலில் வந்து டிசி செட்டப்பில் நாலு ஃபேனு நாலு டியூப்லைட் எப்படி செட் பண்ணுறது. இதை வந்து நம்ம வந்து லிட்டில் இந்த செட்டப்பை வந்து நம்ம எங்கே பண்ணியிருக்கோன்னா, நவல்பூர் லிட்டில் ஆர்ட்ஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல். இந்த ஸ்கூலோட ஓனர் மிஸ்டர் சிட்டி பாபு. இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நவல்பூர் தனலட்சுமி ஹோட்டல்லேருந்து விஆர்வி போகிற ரோடு, அது நடுவில் இருக்கும். பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில், அது பேக்கரி பேக் சைடில் இந்த ஸ்கூல் இருக்கும். ஸோ இந்த ஸ்கூலில் வந்து 1வதுலேருந்து 5வதுலேருந்து பசங்க படிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஃப்ளோரு. ஸோ இந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா, 135 வாட் சோலார் பேனல், 135 வாட் சோலார் பேனல், ரெண்டு பேனல் ஏற்கனவே வச்சுட்டு அவர் ஒரு இன்வெர்டர் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டரில் பெரிய எஃபெக்ட் இல்லை. சரி, அவர் நம்மகிட்ட கன்சல்ட் பண்ணும்போது, ஏன்னா நம்ம ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கார், அவர் ஹவுஸ் ஓனர் வந்து நம்ம கடைக்கு மேலே தான் இருக்கார். ஸோ போய் பார்த்தோன்னா நான் அவரே என்ன சொன்னார், சார் எதனால் டிசி செட்டப் மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டார். ஓகே, பண்ணிக்கலாம் சார். ஸோ அப்போ தான் வந்து என்ன பண்ணினா, ரெண்டு பேனல், ரெண்டு 135 வாட்ஸ் பேனல் வச்சுருந்தார். ஸோ அந்த பேனலுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்போது ஒரு 150 Ah சோலார் பேட்ரி, ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர். இப்போ நம்ம பார்த்துங்கிறது தான் வந்து 135 சோலார் பேனல். இது ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி அவர் சென்னையில் வாங்கி பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அது அந்த பில்டிங் மாடிஃபிகேஷன் பண்ணும்போது கல்ட்டிக்கு கீழே வச்சுருந்தாங்க. சரி, அதை நம்ம பார்த்து இது மாடிஃபிகேஷன் பண்ணி, இது பார்த்துங்கிற சோலார் பேனல் இதில் பார்த்தீங்கன்னா வந்து 12 வோல்ட் 135 வாட்ஸ். ஸோ இந்த சோலார் பேனல் வந்து நம்ம ரெண்டு பேனல் ரெண்டுத்தையும் வந்து பேரலல் பண்ணி இதிலேருந்து எடுத்துன்னு போய் நம்ம பேட்ரி, சோலார் பேட்ரி, 150 Ah சோலார் பேட்டரி. இந்த பேனல் பார்த்திங்கன்னா நீசை, இது நீசின்றது வந்து எங்கன்னு கம்பெனி தெரில, பட் அது ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து சென்னையிலேருந்து வந்து போட்டு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து அவர் கல்டிவேஷன் பில்டிங் மாடிஃபிகேஷன் போது கல்டிவேஷன் சும்மா தான் இருந்தது, ஐடியலாக இருந்தது. ஸோ இதில் நம்ம பார்த்துங்கிறது வந்து ரெண்டு பேனலில் வந்து கனெக்டெல்லாம், அதில் முதல்ல ஏசி கேபிள் போட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு டிசி 4 ஸ்கொயர் கேபிள் போட்டு MC4 கனெக்டர் போட்டு 2-in-1 கனெக்ஷன் கொடுத்து அதுலேருந்து கேபிள் எடுத்துகிட்டு வந்து, கேபிள்லேருந்து எடுத்துமே நம்ம சார்ஜ் கண்ட்ரோலர் MPPT சார்ஜ் கண்ட்ரோலர் ஸ்டாக் இல்லாதனால வந்து AMC 30 Amps சார்ஜ் கண்ட்ரோலர், இது பார்த்துங்கிறது AMC 30 Amps சார்ஜ் கண்ட்ரோலர். ஸோ இப்போ பேட்டரி வோல்டேஜ் 12.5 வோல்ட் இருக்குது. ஸோ அந்த இதில் 3 சிம்பிள் வரும், சோலார்லேருந்து பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு, அதேமாதிரி லைட்டுன்றது லோடு. இது பேட்டரி, சோலார் பேட்டரி 150 Ah சோலார் எக்ஸைட் பேட்டரி. இது 60 மாதம் வாரண்ட்டி ரீப்ளேஸ்மெண்ட், 60 மாதம் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி. இது வாரண்ட்டி 60 மந்த்து. ஸோ இந்த பேட்டரி போட்டு இந்த சார்ஜ் கண்ட்ரோலர்லேருந்து ப்ளஸ் மைனஸ் கேபிள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 4 சுவிட்ச் பாக்ஸில் 4 ஃபேனுக்கு 4 சுவிட்சு செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை நம்ம பார்த்துங்க, சார்ஜ் கண்ட்ரோல் ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சோலார் ப்ளஸ் மைனஸ், செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி ப்ளஸ் மைனஸ், 3வது வந்து பார்த்திங்கன்னா நம்மளது அவுட்புட்டு தான் லோடு ப்ளஸ் மைனஸ். ஸோ அந்த எல்லோ கலர் கேபிள் தான் வந்து நம்ம போட்டிருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு 1 ஸ்கொயர் mm கேபிள் போட்டோம், அதில் வந்து லாஸ்ட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் 17 மீட்டர் வருது டிஸ்டன்ஸ், அதனால் வந்து அதுக்கு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து 2.5 ஸ்கொயர் mm கேபிள் போட்டு ரன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்ம சார்ஜ் கண்ட்ரோலேருந்து அந்த கேபிள் பைப்புலேருந்து தள்ளிட்டு போயிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சுவிட்சு. இந்த சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4 ஏன் இது இருக்குன்னா, 1ன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கிறது. அந்த தூரம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 4 கிட்டே இருக்கிறது போட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் 4th போடும்போது தூரமாக இருக்கிறது ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. அதனால் வந்து தூரத்தை எப்போ ஆன் பண்ணாலும் லாஸ்ட்டில் இருக்கிற 4th, அதை நம்ம பார்த்துங்கிற லாஸ்ட்டில் இருக்கிற சுவிட்ச், அந்த சுவிட்ச் 4th சுவிட்ச் தான் எப்போயுமே தூரம் இருக்கிற சுவிட்சை ஃபஸ்ட்டில் ஆன் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணி அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் ஸ்கூல் கிளாஸு. இந்த கிளாஸில் வந்து 4 ஃபேன், இதை நம்ம பார்த்துங்கிறது வந்து பேராஸ் கிரீன்ற டிசி ஃபேனு. ஸோ அந்த டிசி ஃபேன் நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். செட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஒரு இனியோட ஒரு 1 வீக்காக கம்ப்ளீட் ஆகுது, பட் நல்லா ஓடிட்டுருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இத்தனைக்கும் மானம் மூடிட்டு இருந்தாலும் எந்த இது இல்லாமல், அதே மாதிரி இந்த ஃபேன் வந்து ரிமோட்டில் தான் ரன் ஆகும், ரெகுலேட்டர் கனெக்ஷன் கொடுக்கக்கூடாது. அதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுவோம், ரெகுலேட்டர் கனெக்ஷன் தான் வாரண்ட்டி வாய். இப்போதைக்கு 4 DC ஃபேன் தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், இன்னும் 4 DC டியூப்லைட் கனெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி பக்கத்து ரூம்லையும் வந்து 4 DC ஃபேன் DC லைட்டு, அதுவும் ஃபியூச்சர் பிளானிங்கில் இருக்குது. இந்த செட்டப்பின் டோட்டல் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேனல் இல்லாமல் அரௌண்ட் 40,000 ஆச்சு. பட் பேனல் போட்டிங்கன்னா உங்களுக்கு 160 வாட்ஸ், ரெண்டு பேனல் 12,000 ரூபா ப்ளஸ் ஸ்டாண்ட் 2 ஸ்டாண்ட் 4,000 ரூபா, 16,000 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. அதே மாதிரி இந்த செட்டப் யாராவது உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் தேவைப்பட்டதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ராணிபேட் டிஸ்ட்ரிக்டில் மோகன்ராஜையும், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் மிஸ்டர் அசோக் குமாரையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுடைய கமெண்ட்ஸை தெரியப்படுத்துவோம்.